இந்த விழாவில் விருது பெற்ற ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துறையில் புகழின் உச்சத்தை தொட்டவர்கள். நம்முடைய விருதால் அவர்களுக்கு பெருமை என்பதை விட அவர்கள் இந்த விருதுகளை பெற்றுக்கொண்டதால் நமக்கு பெருமை என்று நான் மகிழ்ச்சியோடு பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்திய அரசின் பத்மபூஷன் விருதினை பெற்றவர் ஊடகவியலாளர் திருமிகு என் ராம் அவர்கள். இந்திய அரசாங்கத்தினுடைய பத்மபூஷன் விருதினை இந்திய அரசின் குடியரசுத் தலைவருடைய கைகளால் பெற்றவர். இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகளின் விருதையும் பெறுவதற்கு நம்முடைய அழைப்பை ஏற்று இந்த அரங்கத்திற்கு வந்து நம்மையெல்லாம் மனிதர்களாய் தலைநிமிர வைத்த நம்முடைய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் அருமை பெருமைகளை எடுத்து சொல்லி நம்மை சிறப்பித்திருக்கிறார். இந்தியாவில் இருந்தபோது அவருடைய அருமையை நான் உணரவில்லை. கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் நான் போய் படித்தபோது புரட்சியாளர் அம்பேத்கரின் அருமையை நான் புரிந்து கொண்டேன் என்று சொன்னார். அவர் வாழ்ந்த காலத்தில் மதிக்கப்பட்டதை விட இப்போதுதான் அவர் அதிகம் மதிக்கப்படுகிறார். ஏனென்றால் அவர் பின்னால் கோடானு கோடி மக்கள் இருக்கிறார்கள். அவருடைய சிந்தனை அத்தகைய வலிமை மிக்கது என்பதை இங்கே அவர் எடுத்து சொன்னார். தோழர் விஜயசங்கர் அவர்களிடத்திலே பேசும்போது சொன்னேன், ஐயா அவர்கள் சுற்றுப்பயணத்திலேயே இருந்து கொண்டிருப்பார், வராமல் இருந்து விட போகிறார். நிகழ்ச்சிக்கு எப்படியாவது அவர் வந்து சேர வேண்டும். அவரை இந்த விருது பெறுவதற்கு தேர்வு செய்து அறிவித்ததும் என்னை மிக கடுமையாக சமூக வலைத்தளங்களில் பலரும் விமர்சித்து கொண்டிருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் என்று சொன்னேன். ஆமாம் ஆமாம், நானும் பார்த்தேன். அவர் கட்டாயம் வருவார், உங்கள் விருதினை பெற்றுக்கொள்வார், நீங்கள் மகிழ்ச்சியோடு இருங்கள் என்று என்னிடத்திலே அவர் சொன்னார். ஏனென்றால் அவர் ஒரு நாள் இங்கே இருப்பார், இன்னொரு நாள் வெளிநாட்டில் இருப்பார், அடுத்த நாள் எங்கே இருப்பார் என்று யாருக்கும் தெரியாது. வந்திருக்க அண்ணன் நம்முடைய ஜீவி அவர்களும் அப்படித்தான். ஆக இந்த விருதுக்கு அவரை நாம் தேர்வு செய்தது பிறப்பின் அடிப்படையில் அல்ல, நட்பின் அடிப்படையில் அல்ல, தேவையின் அடிப்படையில் அல்ல, அவரின் சிறப்பான பங்களிப்பின் அடிப்படையில் இந்த விருது உருவாக்கப்பட்டதே. தலித்தல்லாத சமூகத்தை சார்ந்தவர்கள் தலித்துகளின் மேம்பாட்டில் அக்கறை கொண்டு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்களை அங்கீகரிப்பது விடுதலை சிறுத்தைகளின் கடமை. அப்படித்தான் இந்த விருது அளிக்கிற சிந்தனை எனக்கு எழுந்து முதன் முதலாக பேராசிரியர் பிரபா கல்விமணி அவர்களுக்கு வழங்கி அதன் பிறகு நாம் பலருக்கும் வழங்கியிருக்கிறோம். எழுத்தாளர் அருந்ததி ராய் அவர்கள் இதை பெற்றிருக்கிறார். ஐஏஎஸ் அதிகாரி பி எஸ் கிருஷ்ணன் பெற்றிருக்கிறார். அவர் தலித் அல்லாதவர். பாவலர் இன்குலாப் பெற்றிருக்கிறார். தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர் பெற்றுக்கொண்டார். கேரள முதலமைச்சர் அருமை தோழர் பினராயி விஜயன் அவர்கள் பெற்றுக்கொண்டார். புதுவை முதலமைச்சர் மதிப்புமிகு அண்ணன் வே நாராயணசாமி அவர்கள் பெற்றுக்கொண்டார். அந்த வரிசையில் இன்றைக்கு அம்பேத்கர் சுடர் விருதினை பெற்று நமக்கு பெருமை சேர்த்திருப்பவர் தலை சிறந்த ஊடகவியலாளர், நாடும் ஏடும் போற்றும் ஊடகவியலாளர், ஆளும் வர்க்கத்தை தமது எழுத்தால் தம்முடைய ஊடகத்தின் வலிமையால் நடுநடுங்க வைத்து கொண்டிருக்கிற ஆற்றல் வாய்ந்த திருமிகு இந்து என் ராம் அவர்கள். இதழின் பெயர்தான் இந்து, அவரின் அடையாளம் இந்து அல்ல. அவர் அந்த சிந்தனைகளுக்கு எதிரானவர், புரட்சிகர சிந்தனைகளுக்கு உரித்தானவர். படிக்கும் காலத்திலேயே மார்க்சிய சிந்தனையாளர்களோடு பழகி தன்னை ஒரு மார்க்சிய இயக்கத்தோடு அடையாளப்படுத்தி கொண்டவர்.
இப்படி பல பின்னணி இருக்கிறது. டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோஷியல் சயின்சஸ் என்கிற நிறுவனத்திலே அவர் ஆற்றிய உரை, புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை பற்றி ஆற்றிய உரை, அவர் எந்த அளவுக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை பற்றி அறிந்து வைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிந்தது. ஆகவேதான் அவரை இந்த ஆண்டு இந்த விருது பெறுவதற்காக நாம் தேர்வு செய்து அவரை தொடர்பு கொண்டு சொன்னபோது, யோசித்து சொல்கிறேன் என்று சொல்லவில்லை, இரண்டு நாள் கழித்து சொல்லுகிறேன் என்று சொல்லவில்லை, தயக்கமும் காட்டவில்லை, என்ன நிகழ்ச்சி என்று மட்டும் கேட்டார். எங்கள் இயக்கத்தின் சார்பில் தொடர்ச்சியாக நாங்கள் இதை அளித்து வருகிறோம் என்று மின்னஞ்சல் மூலம் அவருக்கு தகவல் அனுப்பினோம். எனக்கு உடனடியாக எஸ்எம்எஸ் மூலமாகவே தனது ஒப்புதலை இசைவை தெரிவித்தார். ஏனென்றால் இந்த விருது தேர்வு செய்தது மட்டும் விமர்சனத்துக்குள்ளானது. அதற்கு காரணம் அனைவரும் அறிந்த ஒன்றுதான். ஆனால் அவர் இந்த விருதுக்கல்ல, இதைவிட இன்னும் உயரிய விருதுக்கெல்லாம் உரியவர் என்பது நாடறிந்த ஒன்று. அதனால்தான் நான் சொன்னேன், நாம் பொது நீரோட்டத்திலே இணைகிற போது செக்டேரியனாக இருக்கிற வரையில் பிரச்சனை இல்லை, வெறும் சாதி அரசியலை பேசி கொண்டிருக்கிற போது அந்த சிந்தனை உள்ளவர்கள் வரவேற்பார்கள், வெறும் மொழி அரசியலை பேசுகிற போது அந்த சிந்தனை உள்ளவர்கள் வரவேற்பார்கள், வெறும் இன அரசியலை பேசுகிற போது அந்த சிந்தனை உள்ளவர்கள் வரவேற்பார்கள், மாநில உரிமைகளை பேசுகிற போது அந்த சிந்தனை உள்ளவர்கள் வரவேற்பார்கள். திருமாவளவனோ விடுதலை சிறுத்தைகளோ பொது நீரோட்டத்தில் இணைகிற போது கடுமையாக விமர்சிப்பார்கள். இந்த விமர்சனங்களை நாம் பொருட்படுத்தக்கூடாது என்று நம்முடைய தோழர்களுக்கு நான் சொன்னேன். இன்னும் நாம் பொது நீரோட்டத்தில் வேகமாக முன்னேறி போகிற போது நாம் அடிப்படை நோக்கத்தை ஒருபோதும் விட்டுவிட மாட்டோம். நான் அடிக்கடி சொன்னதைப் போல புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கைகளை விட்டுவிட்டு விடுதலை சிறுத்தைகளின் அடிப்படை நோக்கத்தை விட்டுவிட்டு நாம் எந்த திசை வழியிலும் பயணித்துவிட முடியாது. ஒடுக்கப்பட்ட மக்கள் ஏற்கனவே தனிமைப்பட்டு கிடக்கிற நிலையில் அவர்களை ஒட்டுமொத்தமாக பொது நீரோட்டத்தோடு இணைக்கிற முயற்சி தான் சாதி ஒழிப்பு போராட்டத்தின் முதல் படி. மெர்ஜிங் வித் மெயின் ஸ்ட்ரீம், இட்ஸ் ஏ கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரகிள், அது ஒரு வகையான போராட்டம். ஆக்சுவலி திஸ் இஸ் ரியல் ஸ்ட்ரகிள் ஆஃப் அனிகிலேஷன் ஆஃப் காஸ்ட், இதுதான் உண்மையான சாதி ஒழிப்பு போராட்டம். பொதுமக்களை அல்லது ஒடுக்கப்பட்ட மக்களை, தலித் மக்களை, தனிமைப்படுத்தப்பட்டு கிடக்கிற மக்களை பொது நீரோட்டத்திலே இணைப்பது. ஆகவே இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் போராட்டம் என்பது தனிப்பட்ட முறையிலே திருமாவளவனுக்கான அங்கீகாரத்தை தேடுவதல்ல, கோடிக்கணக்கான ஒடுக்கப்பட்ட மக்கள் பொது நீரோட்டத்திலே பங்கேற்பது என்பதற்கான போராட்டம். தலை சிறந்த ஊடகவியலாளர் என் ராம் அவர்கள் என்கிற போது அவரை ஊடகவியலாளர் என்கிற அடிப்படையில் மட்டுமே நாம் தேர்வு செய்ததாக பார்க்கக்கூடாது. அந்த ஊடக தளத்தில் இந்த ஒடுக்கப்பட்டவர்களின் அவலங்களை பதிவு செய்வதற்கு இடமளிக்கக்கூடிய இடம் அவருடைய நெஞ்சில் இருக்கிறது, அவருடைய உள்ளத்தில் இருக்கிறது. எனக்கு தெரிந்து ஃப்ரண்ட்லைன் என்கிற ஒரு ஆங்கில இருவார ஏடு, அகில இந்திய அளவில் வேறு எந்த ஆங்கில இருவார ஏட்டிலும் அல்லது வார ஏட்டிலும் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரச்சனைகள் இவ்வளவு செய்திகள் பதிவானதாக வரலாறு இல்லை. அந்த அளவுக்கு ஏராளமான செய்திகளை முதன் முதலில் ஒரு ஆங்கில இதழில் திருமாவளவனின் பேட்டி வந்தது என்றால் அது ஃப்ரண்ட்லைன் ஏட்டில்தான்.
தோழர் ஃப்ரண்ட்லைன் விஸ்வநாதன் அப்போது நிருபராக இருந்தார். இவர் இடம் கொடுக்காமல் அவர் எழுத முடியாது. இவருக்கு அந்த உள்ளம் இல்லாமல் அப்படிப்பட்ட எழுத்தாளர்கள் அல்லது ஊடகவியலாளர்கள் அந்த களத்திலே பணியாற்ற முடியாது. மற்ற ஊடகங்களெல்லாம் எனக்கு எதிராக என்ன எழுதலாம் என்று சிந்தித்து கொண்டிருக்கிற போது, எங்கோ ஒரு மூலையிலிருந்து, ஒரு குக்கிராமத்திலிருந்து இந்த ஒடுக்கப்பட்டவர்களுக்காக குரல் கொடுக்கிறான் திருமாவளவன். இவனுடைய குரலும் இதில் பதிவாக வேண்டும் என்று 20 ஆண்டுகளுக்கு முன்பு என்னுடைய குரல் அதிலே பதிவாகி இருக்கிறது. என்னுடைய பேட்டி வெளியாகி இருக்கிறது. ஆகவேதான் ஹிந்து குழுமத்தை அங்கீகரிப்பது நம்முடைய நன்றி கடன். ஒடுக்கப்பட்டவர்களின் பிரச்சனைகளை பற்றி தொடர்ந்து பதிவு செய்து வருகிற அந்த குழுமத்திற்கு நாம் சிறப்பு சேர்க்க வேண்டிய கடமை இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் தோழர் என்றே நான் அழைக்கிறேன். தோழர் என் ராம் அவர்களை நாம் இந்த விருதுக்கான சான்றோராக தேர்வு செய்தோம். அதையும் ஏற்றுக்கொள்ளுகிற பக்குவம் உள்ளவர் தான். ஏனென்றால் அவர் மார்க்சிய சிந்தனையாளர். அதனால்தான் அம்பேத்கரை அவரால் புரிந்து கொள்ள முடிந்தது. மற்ற விருது பெறும் சான்றோர்களை பற்றி பேசினால் மணிகணக்கில் நீளும். அண்ணன் கோ விஸ்வநாதன் அவர்கள், ஜிவி என்று அவரை அன்போடு அழைப்பார்கள். அவருடைய அளப்பரிய பணிகள் கல்வித்தலத்திலும், சமூகத்தலத்திலும், அரசியல் தலத்திலும் சொல்லி மாளாது. 80 வயதை தொட்டுவிட்டவர், இளைஞரை போல் சுறுசுறுப்பாக பணியாற்றி கொண்டிருப்பவர். நான் பார்த்து பார்த்து வியப்பது உண்டு, எப்படி உங்களால் இப்படி பணியாற்ற முடிகிறது என்று. எவ்வளவோ கடுமையான விமர்சனங்கள் திருமாவளவருக்கு எதிராக, விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிராக சூதுமதி படைத்தவர்களால் பரப்பப்பட்ட போதும், தட்டி கொடுத்து உங்கள் பயணத்தை துணிச்சலாக முன்னெடுத்து செல்லுங்கள், ஒருபோதும் சோர்வடைந்து விடக்கூடாது, ஒருபோதும் நீங்கள் தளர்வடைந்து விடக்கூடாது. இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஒரே இயக்கம் விடுதலை சிறுத்தைகள். எனவே உங்கள் பயணம் துணிவான பயணமாக இருக்க வேண்டும் என்று அவ்வப்போது ஊக்கப்படுத்தி வருகிற ஒரு மகத்தான மூத்த தலைவர். அவர் கலைஞரோடு பணியாற்றியிருக்கிறார், எம்ஜிஆரோடு பணியாற்றியிருக்கிறார், ஜெயலலிதா அம்மையாரோடு பணியாற்றியிருக்கிறார், பேரறிஞர் அண்ணாவால் அடையாளம் காணப்பட்டவர், தந்தை பெரியாரால் அரவணைக்கப்பட்டவர், கடைசி வரையில் இரா செழியன் என்கிற ஒரு மகத்தான சிந்தனையாளரை பாதுகாத்து பராமரித்தவர். இப்படி அவருக்கு ஒரு நெடிய பாரம்பரியம் இருக்கிறது. அப்படிப்பட்டவர் எளியவனாகிய திருமாவளவனையும் அரவணைத்து ஊக்கப்படுத்தி வருகிற பெருந்தன்மையும் மனிதநேயமும் அவரிடத்திலே உண்டு. சாதி அரசியலுக்குள் போய் சிக்கிக் கொள்ளாமல் இன்றைக்கும் தமிழை வளர்க்க வேண்டும் என்று ஒரு இயக்கம், தமிழ் இயக்கம். அவருடைய 80வது வயதிலே ஒரு புதிய இயக்கத்தை இன்றைக்கு தொடங்கியிருக்கிறார். கடந்த ஆண்டு அதிலே என்னையும் அழைத்தார். நானும் கலந்து கொண்டு அதிலே உரையாற்றக்கூடிய வாய்ப்பை பெற்றேன். ஆகவே எவ்வளவோ சூதுமதி படைத்தவர்கள் இந்த இயக்கத்தை அழிக்க வேண்டும், திருமாவளவனை அழிக்க வேண்டும் என்று இல்லாத பொல்லாத அவதூறுகளையெல்லாம் பரப்புகிற அந்த காலச்சூழலிலும் கூட நமக்கான ஊக்கத்தை தந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு உன்னத பண்பாளர் அண்ணன் அவர்கள். அந்த நட்புக்காக நாம் அவரை தேர்வு செய்யவில்லை. அவர் எத்தனையோ பல உயரிய விருதுகளை பெற்றவர். ஆனால் அவர் சமூக நீதியை காப்பதற்காக பேரறிஞர் அண்ணா வழியிலும், தந்தை பெரியார் வழியிலும் இன்றைக்கும் சாதி மத அரசியலை கடந்து நிற்கிறார். மக்கள் நல கூட்டணியை நான் உருவாக்கிய போது கூட அழைத்து தற்கால அரசியல் குறித்து நீண்ட நேரம் என்னோடு விவாதித்து, எது எப்படியோ திருமாவளவன் வெற்றி பெற வேண்டும், அதற்கு என்னுடைய ஆதரவு உண்டு. நீ எடுக்கிற அரசியல் நிலைப்பாடு அது உங்களுடைய பிரச்சனைகளை பொறுத்தது. ஆனால் நீங்கள் எப்போதும் தோல்வியடைந்து விடக்கூடாது. உங்கள் குரல் சட்டமன்றத்திலோ நாடாளுமன்றத்திலோ தொடர்ந்து ஒலித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று வழிகாட்டக்கூடியவர்.
அப்படிப்பட்ட ஒரு வழிகாட்டியாக விளங்கக்கூடியவர். அவரிடத்தில் நான் பார்த்து வியந்தது, இவ்வளவு மோசமான சாதி அரசியல் தலைதூக்கி நின்று இங்கே விளையாடி கொண்டிருக்கிற சூழலிலும் கூட அதையெல்லாம் கடந்து சமூக நீதி சிந்தனை கொண்டவராக விளங்குகிறார் என்பதுதான். அப்படிப்பட்ட அண்ணன் அவர்களுக்கு நாம் இந்த ஆண்டு விருதினை அளித்ததில் பெருமைப்படுகிறோம். அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் பொது நீரோட்டத்திலே நம்மை எப்படி இழுத்து வந்தார், அழைத்து வந்தார், எப்படி போராடினார் என்பதை அவரே சொல்லிவிட்டார். அது நான் சொல்லியிருக்க வேண்டும். இது ஒரு பெரும் போராட்டம்தான். தேர்தல் பாதையே வேண்டாம் என்று பொது வாழ்க்கைக்கு வருகிறவர்கள், அதிலும் குறிப்பாக தலித் இயக்கத்தை சார்ந்தவர்கள், எனக்கு தெரிந்து அகில இந்திய அளவில் தேர்தல் அரசியல் வேண்டாம் என்று ஒரு இயக்கம் தொடங்கிய முதல் இயக்கம் என்றால் அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். எனக்கு தெரிந்து அம்பேத்கர் இயக்கங்கள் எதுவும் தேர்தலை புறக்கணிப்பதாக இந்திய அளவிலே இருந்ததாக எனக்கு தெரியவில்லை. தலித் பேந்தர்ஸ் ஆஃப் இந்தியா கூட ஒரு கட்டத்திற்கு மேலே தொடக்க காலத்தில், ஏனென்றால் அதுதான் இங்கே விடுதலை சிறுத்தைகளாக மாறியது, தலித் பேந்தர்ஸ் ஆஃப் இந்தியா. அதைத்தான் நாம் விடுதலை சிறுத்தைகள் என்கிற ஒரு புதிய அடையாளத்தோடு, அம்பேத்கர் இயக்கம் என்றாலே நீலக்கொடிதான், இந்தியா முழுவதும் நீலத்தோடு சரிவாதியாக சிவப்பை சேர்த்த முதல் இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அம்பேத்கர் இயக்கம் என்றாலேயே நீலக்கொடிதான் இந்தியா முழுவதும், அது குடியரசுக் கட்சியாக இருந்தாலும் சரி, பகுஜன் சமாஜ் கட்சியாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த அமைப்பாக இருந்தாலும் சரி. ஏன் இதே தலித் பேந்தர்ஸ் ஆஃப் இந்தியா கூட இந்தியா முழுவதும் ஒரே கொடி நீலக்கொடி என்றிருந்தது, நீலத்தோடு சரிபாதியாக முதன் முதலாக சிவப்பை இணைத்தது விடுதலை சிறுத்தைகள் இயக்கம்தான். 1990 இந்த கொடியை நான் வடிவமைத்த போது சரிபாதியாக என்னோடு அப்போது யாரும் இங்குள்ள தோழர்கள் கிடையாது. மதுரையிலே நான் தன்னந்தனியே ஒரு அறையில் அமர்ந்து ஒரு வெள்ளைத்தாளை எடுத்து வரைந்த கொடி, நீளத்தோடு சிவப்பை சேர்ப்பது சரியா என்று அப்போது என்னோடு இருந்த ஒரு சிலர் கேட்டார்கள். சரிதான் என்று நான் சொன்னேன், அதற்கு விளக்கம் கொடுத்தேன். அதன் பிறகுதான் கொடி விளக்கமே நான் நிச்சயிட்டேன். நீளம் என்றால் என்ன, சிவப்பு என்றால் என்ன, நடுவிலே இருக்கிற விண்மீன், 5 கோணம் கொண்ட விண்மீன், அதில் அந்த 5 கோணத்திற்குமான கொள்கை முழக்கமாக சாதி ஒழிப்பு, தமிழ் தேசியம், பாட்டாளி வர்க்க விடுதலை, பெண் விடுதலை, வல்லரசிய எதிர்ப்பு, ஏகாதிபத்திய எதிர்ப்பு என்று 1990 தேர்தல் அரசியல் வேண்டாம் என்று பிரகடனப்படுத்திய காலத்தில் இந்த 5 கொள்கை முழக்கங்களையும் முன்வைத்து தான் கொடி வடிவமைக்கப்பட்டது. செக்டேரியன் பாலிடிக்ஸ் அல்ல, ஆனால் இன்றைக்கும் நாம் போராடி கொண்டிருக்கிறோம். சாதி முத்திரை குத்தப்படுகிறது, அதை நாம் தவறு என்று சொல்லவில்லை. அதிலே ஒரு உள்நோக்கம் இருக்கிறது, அவர்களுக்கு உள்நோக்கம் இருக்கிறது. அப்படி இந்த இயக்கம் பொது நீரோட்டத்தில் போராடி கொண்டிருந்த வேளையில் தேர்தல் அரசியல் நாடாளுமன்ற ஜனநாயகம் என்பதில் நமக்கு நம்பிக்கை இல்லாமல் பிரச்சாரம் பண்ணி கொண்டிருந்த காலச்சூழலில் மக்கள் தலைவர் மூப்பனார் அவர்களின் தூதுவர்களாக வந்து நம்மிடத்திலே பேசிய தளபதிகளுள் ஒருவர்தான் அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள். அவருக்கு இந்த மாதிரி சோஷியல் ஸ்டிக்மா, கிறிஸ்டியன் என்கிற அடையாளம் இருப்பதனாலேயே அவரால் தமிழகத்தில் மிக உயர்ந்த இடத்திற்கு, உச்சத்திற்கு வர வேண்டிய ஆற்றல் வாய்ந்தவர், சிந்தனையாளர், பேச்சாளர், எழுத்தாளர், வழக்கறிஞர் என்கிற அதற்கு அந்த தகுதிக்கு ஏற்ப மிகச்சிறப்பாக வாதாடக்கூடிய வல்லமை பெற்றவர். ஆனாலும் கூட அவர் அடைய வேண்டிய இடத்தை அடைந்தாரா என்றால் இல்லை. எட்ட வேண்டிய இடத்தை தொட்டாரா என்றால் தொடவில்லை. அந்த அளவுக்கு ஆற்றல் வாய்ந்தவர். ஆகவேதான் அண்ணன் கோபண்ணா அவர்களுக்கு ஏற்கனவே நாம் காமராஜர் கதிர் விருது அளித்தவரை சிறப்பித்து விட்டோம். அவருடைய அருமை நண்பர் தான் நம்முடைய அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள். அவருக்கு இந்த ஆண்டு நாம் காமராஜர் கதிர் விருது கொடுத்தது மிகவும் பொருத்தமானது. நான் பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். அண்ணன் நாகப்பன் அவர்கள், புதிய தலைமுறை பலருக்கு தெரியாது, நான் 90களின் தொடக்கத்தில் இந்த அரசியலுக்கு தீவிரமாக வந்தேன் என்றாலும் கல்லூரி மாணவனாக இருந்த காலத்திலேயே டிடி நாகப்பன் என்று எல்லோராலும் உச்சரிக்கப்படுகிற ஒரு பெயர். அவர் சென்சஸ் என்கிற
அந்த துறையிலே பணியாற்றி கொண்டு அதிகாரி என்றாலும் எனக்கு பதவி முக்கியமா சமூகம் முக்கியமா என்றால் சமூகம்தான் முக்கியம் என்கிற துணிச்சலோடு அதிகாரியாக இருந்து கொண்டே இயக்கத்தை உருவாக்கி இளைஞர்களை தட்டி உசுப்பிய வலிமை மிக்கவர். இடையிலே ஒரு நாள் அவர் உடல் நலிவுற்றிருப்பதை கேட்டு பார்க்க சென்றபோது என் சிந்தனையிலே தட்டியது, அண்ணன் அவர்களை சிறப்பிக்க வேண்டும், நம்முடைய விருதுகள் வழங்கும் விழாவின் மேடையிலே அவரை அமர வைக்க வேண்டும் என்று. தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து பணியாற்றிய முன்னணி தலைவர்களுள் ஒருவர். இன்றைக்கு அவர் பேச வாய்ப்பில்லை என்று நான் கருதினேன். அதே கணீர் குரல், அதே வீரியமான சிந்தனை, அதே சமரசமில்லாத அந்த போர்க்குணம். மேடையில் வைத்து கொண்டே சொல்கிறார், என் உடம்பு கருப்பு தோல், அறுத்து பார்த்தா சிவப்புரத்தந்தான் வரும். திருமகு என் ராம் அவர்கள் வெள்ளையாக இருக்கிறார், அவருடைய தோலை அறுத்தாலும் சிவப்புரத்தம்தான் வரும். இதுதான் அண்ணன் நாகப்பன் அவர்களின் போர்க்குணம் என்பது. சமரசம் இல்லாத ஒரு பண்பு. நான் மாணவனாக இருந்து அவரை பார்த்து இந்த பொது வாழ்வில் என்னை இணைத்து கொண்டவன். அந்த நன்றி உணர்வோடு அவரை சிறப்பிக்கும் வகையில் இன்றைக்கு நாம் அவருக்கு அயோத்திதாச ராதவன் என்கிற விருதினை வழங்கி பெருமைப்படுத்தியிருக்கிறோம். அறிஞர் சே திவான் வரவில்லை. வந்த வழியிலே உடல் நலிவுற்று மருத்துவரை பார்க்கப் போயிருக்கிறார். அவர் உடல்நலம் தேர வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். மிகச்சிறந்த வரலாற்று அறிஞர், தொழிலதிபர் நா குப்புசாமி அவர்கள், நல்லி குப்புசாமி அவர்கள், அவரை அறியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. வணிக நோக்கம் இல்லாமல் தொழிலை செய்யக்கூடியவர். நூலாசிரியர்களுக்கும் பதிப்பாசிரியர்களுக்கும் சிறந்த அரசியல் தலைவர்களுக்கும் நெருக்கமான இணக்கமான நட்பு பாராட்டக்கூடியவர். இப்படி தொழில் தளத்திலே வணிகத்தலத்திலே இருக்கக்கூடிய இவர் இந்த அளவுக்கு கலை இலக்கிய பண்பாட்டு தலங்களில் பணியாற்றுகிறாரே என்று எண்ணி பார்த்து நான் வியந்திருக்கிறேன். நிறைய புத்தகங்களை எனக்கு கொடுத்து அனுப்புவார் படிக்க சொல்லி. அவரே எழுதிய நூல்கள் பாரதியார் தொடர்பாக வெளியிட்ட அத்தனை தொகுதிகளையும் எனக்கு கொடுத்து, இதையெல்லாம் நீங்கள் படிக்க வேண்டும், நீங்கள் இன்னும் வளர வேண்டும் என்று மனப்பூர்வமாக வாழ்த்துகிற ஒரு பாங்கு அவரிடத்திலே உண்டு. அவருடைய கலை இலக்கிய பண்பாட்டு பங்களிப்பை போற்றுகிற வகையில்தான் இன்றைக்கு நாம் இந்த விருதினை வழங்கியிருக்கிறோம். ஒருவர் தலை சிறந்த ஊடகவியலாளர், இன்னொருவர் தலை சிறந்த கல்வியாளர், தலை சிறந்த அரசியல் தலைவர், தலை சிறந்த சமூக செயற்பாட்டாளர், தலை சிறந்த வரலாற்று ஆய்வறிஞர், தலை சிறந்த கலை இலக்கிய பண்பாட்டு பணியாளர் என்று ஆறு பேரை இந்த முறை நாம் தேர்வு செய்து இந்த சான்றோருக்கு விருதுகளை அளித்து இந்த இயக்கத்திற்கான பெருமையை நாம் தேடியிருக்கிறோம். நம்முடைய அழைப்பை ஏற்று வேண்டுகோளை ஏற்று விருதுகளை பெற்றுக்கொண்ட ஆறு சான்றோருக்கும் அனைவரும் ஓங்கி கைகளை தட்டி நம்முடைய நன்றி பெருக்கை வெளிப்படுத்துவோம். அவர்களுக்கான வாழ்த்துக்களை பாராட்டுகளை அழுத்தமாக வலுவாக நாம் தெரிவிப்போம். நாங்கள் பொது நீரோட்டத்திலே இணைந்து ஒட்டுமொத்த சமூக மாற்றத்திற்காக போராடவே துடிக்கிறோம். தனிப்பட்ட திருமாவளவனையோ இயக்கத்தையோ இந்த சமூகத்தையோ தனிமைப்படுத்த முயற்சிகிற சக்திகளிடமிருந்து எங்களை அரவணைக்க வேண்டிய பொறுப்பு உங்களை போன்ற சான்றோருக்கு உள்ளது என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். 37 மசோதாக்களை கொண்டு வந்தார்கள். கிட்டத்தட்ட அதில் நான் 23 முறை உரையாற்றக்கூடிய வாய்ப்பை பெற்றேன். அனைத்து பிரச்சனைகளிலும்
குரல் கொடுக்கக்கூடிய இயக்கம்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பதை மக்கள் மன்றத்தில் நிலைநாட்டியதை போல நாடாளுமன்றத்திலும் நாம் நிலைநாட்டி வருகிறோம். இதை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். இன்னும் என் பதற்றம் தணியவில்லை. எனக்கு ஏற்பட்டிருக்கிற மன அழுத்தம் குறையவில்லை. என்ன செய்ய போகிறோம் என்கிற கவலை என்னை ஆக்கிரமித்துள்ளது. மிக மோசமான பாசிச சக்திகளின் கைகளில் மீண்டும் இந்த நாடு சிக்கிக்கொண்டதே என்கிற கவலை என்னை ஆழ்த்தி கொண்டிருக்கிறது. ஜம்மு காஷ்மீர் பிரச்சினை தொடர்பான இந்த மசோதாவில் பேசுவதற்கு நான் வாய்ப்பு கேட்டு 3 மணி நேரத்திற்கு மேலாகவும் காத்து கிடந்த நிலையில் தருகிறேன் தருகிறேன் என்று சொல்லி கடைசி நேரத்திலே வாய்ப்பு மறுக்கப்பட்டது. அதற்காக கூட நான் கவலைப்படவில்லை. பேச இயலவில்லையே என்கிற வலி கொஞ்சம் இருக்கத்தான் செய்கிறது. என்னுடைய உள்ள குமரலை வெளிப்படுத்த இயலாமற் போய்விட்டதே என்கிற வலி இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் அதைவிட இவ்வளவு பெரிய அடாவடித்தனத்தை செய்கிறார்களே, அநீதி இழைக்கிறார்களே, இந்த தேசத்தை எந்த திசைவழி நோக்கி இவர்கள் இட்டுச் செல்கிறார்கள், எவ்வளவு பெரிய வரலாற்று புரட்டை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற கவலைதான் எனக்கு மேலிட்டிருக்கிறது. அன்றைக்கு முழுவதும் ஏதோ இடிவிழுந்தவனைப் போல நான் இருந்தேன். அவ்வளவு வெறி கூச்சல். அமித்ஷா வருகிறார், அவையே எழுந்து நின்று ஆரவாரிக்கிறது, கூச்சல் போடுகிறது, ஜெய் ஸ்ரீராம் என்று முழங்குகிறது. என்ன அவ்வளவு பெரிய புரட்சியை அவர் செய்துவிட்டார்! ஜம்மு காஷ்மீருக்கு அளிக்கப்பட்ட சிறப்புரிமையை ரத்து செய்தார் என்பதற்காக சில மணி கடந்து மோடி வருகிறார். ஒட்டுமொத்த அவையே ஆரவாரம் செய்கிறது, கூச்சலிடுகிறார்கள், முழக்கமிடுகிறார்கள். ஒரே ஒரு குரல் எதிர்க்கட்சி அரங்கத்திலிருந்து அவர் என்ன சொன்னார் என்று என் காதிலும் விழவில்லை. இப்படியெல்லாம் கூச்சல் போடாதீர்கள் என்கிற அடிப்படையிலே ஒரு வார்த்தையை அவர் சொல்ல, அந்த நேரம் அவ்வளவு உணர்ச்சி வயப்பட்டு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அவையை அமைதிப்படுத்திவிட்டு சொல்கிறார், இந்த அவையிலே நாங்கள் முழக்கம் இட முடியாது என்றால் நாடு முழுக்க இதே முழக்கத்தை ஓங்கி எழுப்புவோம் என்று ஆவேசப்படுகிறார். அதாவது மோடிக்கு ஆதரவான அந்த முழக்கத்தை நாடு முழுக்க நாங்கள் கத்துவோம். ஒருத்தர் எழுந்து பேசியதை அவரால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. ஏன் இப்படி கூச்சல் போடுறீங்கன்னு கேட்டதுக்கு ஒரு உள்துறை அமைச்சர், இந்தியாவையே கட்டி ஆளக்கூடியவர், அவ்வளவு எளிதில் உணர்ச்சி வயப்படுகிறார். ஒட்டுமொத்த காங்கிரசும் எழுந்து கூச்சல் போடவில்லை, திமுக எழுந்து கூச்சல் போடவில்லை, இடதுசாரி கட்சிகளோ விடுதலை சிறுத்தைகளோ எழுந்து கூச்சல் போடவில்லை, மாற்று முழக்கம் எதிர் முழக்கம் எழுப்பவில்லை. ஒருவர் எழுந்து ஏன் இப்படி கூச்சல் போடுகிறீர்கள் என்று கேட்டதற்காக கூச்சல் போடுகிறவர்களை மேலும் ஊக்கப்படுத்தக்கூடிய வகையிலே அமித்ஷாவே, நாங்கள் கூச்சல் நாங்கள் வந்து கோஷம் போடக்கூடாதா, இங்கே போட முடியாதுன்னா நாடு முழுக்க கத்துவோம் அமித்ஷா சொல்கிறார். நான் அதிர்ந்து போனேன். மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய தலைவர்கள் இப்படி எதிர்வினை ஆற்றுகிறார்களே என்று நான் அதிர்ச்சி அடைந்தேன். மோடி அமர்ந்து சில நிமிடங்கள் வரையில் அந்த முழக்கம் அந்த கூச்சல் அடங்கவில்லை. என்ன அப்படி சாதித்து விட்டார்கள்? என்ன பெரிய புரட்சியை செய்து விட்டார்கள்? எவ்வளவு பெரிய அநீதி அது, எவ்வளவு பெரிய அட்டூழியம் அது! வரலாற்று உண்மைகளை அறியாதவர்கள், வரலாற்று உண்மைகளை ஏற்க உடன்படாத மூடர்கள் வேண்டுமானால் இதை கொண்டாடலாம். வரலாற்று உண்மையை அறிந்தவர்கள் யாரும் இதை கொண்டாட முடியாது.
அன்றைக்கு இருந்த அரசியல் சூழல், அன்றைக்கு இருந்த வரலாறு, இவற்றையெல்லாம் நாம் நம்முடைய சிந்தனைக்கு கொண்டு வந்து இன்றைய அரசியலோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். ஜம்மு காஷ்மீர் இன்டக்ரல் பார்ட் ஆஃப் இந்தியா என்று சொல்கிறார் அமித்ஷா. இல்லை, அது இண்டிவிஜுவல் பார்ட் ஆஃப் இந்தியா, அதுதான் வரலாறு. அவன் பாகிஸ்தானோடு இணைய வேண்டும் என்று முடிவெடுத்திருந்தால் என்ன ஆகும்? இந்த நாடு வெள்ளை ஏகாதிபத்தியத்திடமிருந்து விடுதலை பெற்ற போது இந்தியா ஒரு பகுதியாகவும் பாகிஸ்தான் இன்னொரு பகுதியாகவும் பிரிந்தது. அதில் லட்சக்கணக்கானவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். பல்லாயிரக்கணக்கான பெண்கள் பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்பட்டார்கள். கோடிக்கணக்கான சொத்துக்கள் சூறையாடப்பட்டன, எரிக்கப்பட்டன. இந்த கொடூர இரத்தக்கரை பிடிந்த வரலாறு இன்றைய தலைமுறைக்கு தெரியாது. அதில் இந்துக்களும் பாதிக்கப்பட்டார்கள் இல்லை என்று நாம் சொல்லவில்லை. இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக பாதிக்கப்பட்டார்கள். இதுவெல்லாம் ஏன் நிகழ்ந்தது? இந்தியா துண்டாடப்படக்கூடாது என்று. இந்தியா என்று இவர்கள் எதை சொல்லுகிறார்கள்? வெள்ளைக்காரன் ஆண்டபோதே இந்தியா ஒரே இந்தியாவாக இல்லை. பிரிட்டிஷ் இந்தியா என்பது ஒரு பகுதி, அது கொல்கத்தாவை தலைமையிடமாக கொண்ட கொல்கத்தா பிரசிடென்சி. அன்றைக்கு கல்கத்தா, இன்றைக்கு கொல்கத்தா. கல்கத்தா பிரசிடென்சி. சென்னையை தலைமையிடமாக கொண்ட மதராஸ் பிரசிடென்சி. மதராஸ் என்று சொன்னால் ஒட்டுமொத்த அன்றைய மாகாணம், சென்னை மாகாணத்தையே குறிக்கும். சென்னையை மட்டும் குறிக்காது, மதராஸ் பிரசிடென்சி, பாம்பே பிரசிடென்சி. இதுதான் நேரடியாக பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டில் இருந்த பகுதிகள். ஆனால் 600 மேற்பட்ட சமஸ்தானங்கள் இருந்தன. அது சமஸ்டி இந்தியா, இது பிரிட்டிஷ் இந்தியா. வெள்ளைக்காரன் விடுதலை கொடுத்த போது சமஸ்தி இந்தியாவுக்கு எப்படி அவன் விடுதலை கொடுக்க முடியும்? பிரிட்டிஷ் இந்தியாவுக்குத்தான் அவன் விடுதலை கொடுக்க முடியும். ஹைதராபாத் நிஜாம் கட்டுப்பாட்டில் இருந்த பகுதி பிரிட்டிஷ் இந்தியா இல்லை. திருவாங்கூர் மகாராஜா கட்டுப்பாட்டில் இருந்த பகுதி பிரிட்டிஷ் இந்தியா இல்லை. மைசூர் மகாராஜா கட்டுப்பாட்டில் இருந்த பகுதி பிரிட்டிஷ் இந்தியா இல்லை. அவர்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கும், அவ்வளவுதான். ஆனால் அது தனி ராஜ்யமாக இருந்தது. அதுபோல 600 மேற்பட்ட சமஸ்தானங்கள் இருந்தன. நாடு இரத்தக்கரை களரியோடு பிரிந்தபோது வெஸ்ட் பாகிஸ்தான், ஈஸ்ட் பாகிஸ்தான் ரெண்டு இருந்தது. பாகிஸ்தான் என்பது இந்தியாவுக்கு கிழக்கேயும் இருந்தது, மேற்கேயும் இருந்தது. இன்றைய தலைமுறைக்கு கிழக்கே இருக்கிற பாகிஸ்தான் தெரியாது. அதனால்தான் வரலாற்றை பார்க்க வேண்டும் என்கிறோம். இன்றைக்கு பங்களாதேஷ் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த பகுதி பாகிஸ்தானோடு சேர்ந்து பிரிந்த பகுதி. இந்தியாவினுடைய துணையால் அது வேறொரு நாடாக பிரிக்கப்பட்டது. பாகிஸ்தானாக இல்லை, இப்போது அது பங்களாதேஷாக மாறிவிட்டது. அன்றைக்கு 640 மேற்பட்ட சமஸ்தானங்கள், 40 மேற்பட்டவை பாகிஸ்தானோடு தன்னை இணைத்துக் கொண்டன. கிட்டத்தட்ட 600 சமஸ்தானங்கள், 3 தவிர ஹைதராபாத், ஜம்மு காஷ்மீர், இன்னொன்று ஜுனாகத் என்று கருதுகிறேன். 3 சமஸ்தானங்கள். அதில் அந்த ஜுனாகத் என்று சொல்லக்கூடிய சமஸ்தானம் வாக்கெடுப்பு நடத்தி அதன் பிறகு இந்தியாவோடு இணைந்து கொண்டது. ஹைதராபாத் என்பது தனிநாடாகவே இருப்போம் என்று போராடிய நேரத்தில் வல்லபாய் பட்டேல் உள்துறை அமைச்சராக இருந்தார். ஜவஹர்லால் நேரு, பட்டேல் இருவரும் சேர்ந்து அன்றைக்கு அங்கே இராணுவ துருப்புகளை அனுப்பி பேச்சுவார்த்தை நடத்தி இந்தியாவோடு இணைத்து கொண்டார்கள். அப்போதும் நாங்கள் தனிநாடாக இருப்போம் என்று சொன்னதுதானே ஜம்மு காஷ்மீர். உடனே பாகிஸ்தான் அந்த பிரதேசத்தின் மீது படையெடுத்து தன்னுடைய கட்டுக்குள்ளே கொண்டு வர முயற்சித்த போதுதான் அன்றைக்கு அந்த நாட்டின் மன்னராக ஆட்சி புரிந்து கொண்டிருந்த ஹரிசிங், இந்து மன்னர், பெரும்பான்மையாக முஸ்லீம் வாழ்கிற அந்த பிரதேசத்தில் ஒரு இந்து மன்னராக இருந்தார். அவரும் ஜவஹர்லால் நேருவும் பேசிக்கொண்டதன் அடிப்படையில், உருவான ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அந்த தேசத்திற்கு தனி கான்ஸ்டிடியூஷன், இந்தியாவுக்கு தனி கான்ஸ்டிடியூஷன். இதுதானே வரலாறு. அது எல்லையோரத்தில் இருக்கிற பகுதி என்பதனால் அதனுடைய பாதுகாப்பு கருதி இராணுவம், தகவல் தொழில்நுட்பம், இப்படிப்பட்ட சில பொறுப்புகள் மட்டும் இந்தியாவினுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கும். மற்ற அனைத்துக்கும் அந்த தேசமே, அந்த பகுதியே பொறுப்பு. ஒருவேளை நாங்கள் பாகிஸ்தானோடு இணைகிறோம் என்று முடிவெடுத்திருந்தால்,
ஃபருக் அப்துல்லாவுடைய தந்தை ஷேக் அப்துல்லா அப்படி கருதி இருந்தால் அன்றைக்கு நம்மோடு அவர்கள் சேருவதற்கு எது காரணமாக இருந்தது? இந்த 370 உறுப்பு அது தருகிற சிறப்புரிமைதான். நீ என்ன வேணாலும் சட்டம் போட்டுக்க, அது எந்த இந்த பகுதிக்கு செல்லாது. நம்முடைய கான்ஸ்டிடியூஷனை பார்த்தாலே தெரியும், எக்ஸப்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர். எந்த சட்டம் போட்டாலும், இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இவ்வளவு சட்டம் போட்டிருக்கிறோம் அதை அங்கே நடைமுறைப்படுத்த முடியல. நடைமுறைப்படுத்த முடியாது, அதுதானே வரலாறு. நடைமுறைப்படுத்தக்கூடாது, அதுதானே ஒப்பந்தம். நடைமுறைப்படுத்தக்கூடாது என்பது தானே ஒப்பந்தம். அன்னைக்கு காங்கிரஸ் என்ன செஞ்சதுன்னு இன்றைக்கி உட்காந்துட்டு நாம் பேசுகிறதுங்கிறது வந்து, நாம் அந்த 40களுக்கு போய் பேசணும். 40களுக்கு நம்மால் டிராவல் பண்ண முடியுமா என்பதை முதலில் நாம் பார்க்கணும். நான் 1940களிலே அரசியல் எவ்வாறு இருந்தது, ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கும் ஷேக் அப்துல்லா அவர்களுக்குமான நட்பு எவ்வாறு இருந்தது, ஏன் அவர்கள் இந்தியாவோடு சேர்ந்து கொள்ள இந்த ஒப்பந்த நிலைக்கு வந்தார்கள், அது எப்படி ஜவஹர்லால் நேரு அவர்களால் சாதிக்க முடிந்தது, இன்றைக்கு எடுத்தேன் கவித்தேன் என்று நாம் பேசிவிடக்கூடாது. அன்றைக்கு இருந்த சூழல்தான் தந்தை பெரியார் திராவிடர் கழகம் என்று பெயர் வைக்க நேர்ந்தது. இன்னைக்கு மொழிவெளி மாநிலம் பிரிந்த பிறகு நாம் தமிழ் தமிழ் என்று பேசுகிறோம். அதனால் பெரியார் செய்தது பிழையாகிவிடுமா? மொழிவெளி மாநிலங்கள் பிரிப்பதற்கு முன்பு அவர் பிறந்தார். நாடு விடுதலை அடைவதற்கு முன்பு அவர் பிறந்தார். ஆகவே அந்த கால சூழலுக்கு ஏற்ப அவர்கள் இயக்கம் கண்டதும் போராட்ட களங்களை அமைத்ததும் பெயர் சூட்டியதும் அதற்கு பொருந்தும். அப்படித்தான் ஜவஹர்லால் நேரு அவர்கள் அன்றைக்கு எடுத்த நிலைப்பாடு. அவருடைய சாதுரியத்தால் தான் ஜம்முவையும் காஷ்மீரையும் இந்தியா இன்றைக்கு கையாளக்கூடிய அளவுக்கான ஒரு பகுதியாக இருக்கிறது. மிச்சமுள்ள இந்திய பகுதிகளை இன்றைக்கு ஜம்முவோடு நம்முடைய பார்டர் இருந்திருந்தால் உத்தரப்பிரதேசத்துக்குள்ளே நுழைந்திருப்பான் பாகிஸ்தான், மத்திய பிரதேசத்திற்குள்ளே நுழைந்திருப்பான். ஜம்மு தான் இன்றைக்கு நமக்கு வந்து பார்டர் செக்யூரிட்டியாக இருக்கிறது, ஜம்மு அண்ட் காஷ்மீர். அவன் நம்மோடு சேர்றதுக்கு அவன் போட்டுக்கொண்ட ஒப்பந்தம் அது. அதன் பிறகு ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஐநா சபைக்கு எடுத்து சென்று அங்கே அவர்கள் காட்டிய வழிகாட்டுதல், பொது வாக்கெடுப்பு நடத்தணும்னா, இப்போ தோழர்கிட்ட கேட்டேன், நான் அண்ணன் கோபண்ணாவிட்ட கேட்டேன், காங்கிரஸ் ஏன் பொது வாக்கெடுப்பு நடத்தலை எல்லாம் கேள்வி கேட்குறாங்களே. அப்போ யூஎன் கண்டிஷனே என்னன்னா, பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்னு ஒன்று ஒரு பகுதி இன்றைக்கும் இருக்குது, பிஓகே, பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர். அதாம ஆசாத் காஷ்மீருங்கிறான், விடுதலை பெற்ற பகுதிங்கிறான். இல்லை, அது அவனுடைய ஆக்கிரமிப்பு பகுதி, இந்த மக்களுக்குரிய பகுதி. சொல்லப்போனால் அது இந்தியாவோடு இருந்திருக்க வேண்டும். அந்த ஆக்கிரமிப்பிலிருந்து பாகிஸ்தான் பின்வாங்க வேண்டும். பின்வாங்கிய பிறகுதான் பொது வாக்கெடுப்பு நடத்த முடியும். அதுதான் யூஎன் கண்டிஷன். அதுதான் இங்கே அண்ணன் கோபண்ணா சொன்னார். அவன் இன்னைக்கும் திரும்ப பெறலை, என்றைக்கு அவன் திரும்ப பெறுவான்? எல்லா பகுதியும் அவன் கைப்பற்றணும்னு நினைக்கிறான். புரட்சியாளர் அம்பேத்கர் அன்றைக்கு சொன்னார், இன்றைக்கு பல இந்துத்துவ சக்திகள் அல்லது சனாதன சக்திகள் புரட்சியாளர் அம்பேத்கருடைய கருத்துக்களை எடுத்து மேற்கோள் காட்டி அவரை தங்களுக்கு துணை கழைக்கிறார்கள். அவர் அப்படி எந்த இடத்திலும் சொல்லவில்லை. 370 அவர் எதிராக தான் பேசவில்லை. என்ன சொன்னார்னா, இன்றைக்கு இப்படி ஒரு முடிவு எடுப்பதை விட தொடர்ந்து இந்த சிக்கல் நீடிக்கும், அதற்கு பதிலாக என்ன செய்யலாம் என்றால், பௌத்தர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய லடாக் பகுதியையும் இந்துக்கள் பெரும்பான்மையாக வசிக்கக்கூடிய ஜம்மு பகுதியையும் இந்தியாவோடு இணைத்து கொண்டு முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய காஷ்மீர் பள்ளத்தாக்கு பகுதியை பாகிஸ்தானோடு இணைத்து விடலாம், இதுதான் நல்ல முடிவு என்று அப்போதே சொன்னார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அதை இல்லாமல் நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலும் அது நாளைக்கு நமக்கு தலைவலி தான். இதை 70 முன்பு முன்னுணர்ந்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். மூணா பிரிங்கினர் இந்தியாவோட சேர்த்துங்க, பல எத்தனையோ பகுதிகளை இந்தியாவோட சேர்த்துக்கிட்டோம், ஜம்முவை இந்தியோட சேர்த்துக்குங்க, அவங்க ஓகே சொல்லிடுவாங்க. புத்திஸ்ட் நம்மோட இருக்குன்னு தான் சொல்லுவாங்க, அதில் எந்த பிரச்சனையும் இருக்காது. முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக இருக்கிறது காஷ்மீர் வேலி, அது வந்து அவர்கள் யாரோட சேரப்போகிறாங்கிறத அவங்கள்ட்ட வாக்கெடுப்பு நடத்துங்க, இதுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னது. ஆனால் அம்பேத்கரையே இன்றைக்கு சனாதன சக்திகள் தங்களுக்கு ஆதரவானவர் என்பதை போன்ற தோற்றத்தை காட்ட முயற்சிக்கிறார்கள். அது வரலாற்று புரட்டு, அது உண்மை இல்லை. எனவே ஒப்பந்தத்திற்கு எதிராக, வாக்குறுதிக்கு எதிராக,
நம்மோடு இருந்தால் நல்லது என்று நம்பி வந்தவர்களின் முதுகில் குத்துகிற துரோகத்தை இன்றைக்கு இந்த அரசு, மோடி அரசு செய்திருக்கிறது. ஒரு மாநிலத்தை இரண்டாக பிரித்து இன்றைக்கு யூனியன் டெரிட்டரி என்று தரம் குறைத்து என்ன செய்திருக்கிறார்கள் என்றால், அதானிகளுக்கும் அம்பானிகளுக்கும் வாசலை திறந்துவிட்டு சிவப்பு கம்பளம் விரித்திருக்கிறார்கள். சொல்லப்போனால் 370 பிரிவு தமிழ்நாட்டுக்கும் வந்திருக்க வேண்டும், நாம் கேட்டு போராடி இருக்க வேண்டும், ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் எங்களுக்கு கொடுக்கணும்னு. இன்றைக்கி அதெல்லாம் இல்லாதனால தான் ஹைட்ரோ கார்பன் திட்டம் வருது, நீட்டுணவு திட்டம் வருது, கூடங்குளம் அணு உலை வருகிறது, எல்லா கேடுகளும் இன்றைக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து திணிக்கப்படுவதற்கு காரணம் நமக்கு 370 இல்லை. அவங்களுக்கு 370 இருந்ததுனால தான் எவனும் உள்ளே போய் 1 சென்ட் நிலம் வாங்க முடியல. இன்றைக்கி என்ன ஆச்சு, 12ஆம் தேதியே முதலீட்டாளர்கள் மாநாடு, இன்வெஸ்டர்ஸ் சம்மிட், யாருக்கு, கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு வாசலை திறந்து விட்டார்கள். இனி எவன் வேணாலும் ஜம்மு காஷ்மீரில் போய் நிலம் வாங்கலாம், எஸ்டேட் வாங்கலாம், அங்கே போய் முதலீடு செய்து கனிம வளங்களை சுரண்டலாம், கொள்ளையடிக்கலாம். அவ்வளவு பாதுகாப்பாக இருந்த ஒரு பகுதியில் இப்போது இவர்கள் இவ்வளவு பெரிய ஆபத்தை உருவாக்குவதற்கு திட்டம் தீட்டி விட்டார்கள். இதுதான் ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட சங் பரிவார் அமைப்புகளின் நீண்டகால கனவு திட்டம். எனக்கு என்ன கவலைன்னா, இங்கிறைக்கு இருக்கக்கூடிய அறுதி பெரும்பான்மை பலத்தை வைத்து எதிர்கட்சிகளை ஒரு பொருட்டாக மதிக்காமல், அடாவடித்தனமாக முன்கூட்டியே இதை அறிவிக்காமல், அல்லது 2 அவைகளிலும் விவாதிக்காமல் திடீரென்று அறிமுகப்படுத்தி, திடீரென்று அதை விவாதத்திற்கு எடுத்து அதை நிறைவேற்றி அடுத்தடுத்து நகர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். 12ஆம் தேதி முதலீட்டாளர்கள் மாநாடு என்று போகிற மோடி அரசு அடுத்த கூட்டத்தொடரில் காமன் சிவில் கோடு கொண்டு வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. பொது சிவில் சட்டத்தையும் கொண்டு வருவார்கள். யார் என்ன செய்ய முடியும்? ஒன்றுமே செய்ய முடியாது. பாபர் மசூதியை கட்டப்போகிறோம் என்று ஒரு சட்டத்தை கொண்டு வந்து காவல்துறையை அல்ல இராணுவத்தை நிறுத்தி பாபர் மசூதியை 6 மாதத்தில் கட்டி முடித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ராமர் கோவிலை மன்னிக்க வேண்டும், பாபர் மசூதி இடித்த இடத்தில் ராமர் கோவிலை கட்டி முடித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. எதை வேண்டுமானாலும் செய்வார்கள், என்ன அக்கிரமத்தை வேண்டுமானாலும் செய்வார்கள். காங்கிரஸ் கட்சிக்கும் இன்றைக்கு அதை எதிர்க்கக்கூடிய போதிய வலிமை இல்லாத சூழல் நிலவுகிறது. இதனால்தான் 2016 மக்கள் நல கூட்டணி முடிந்த கையோடு நாம் மதச்சார்பின்மை பாதுகாப்பு மாநாட்டை நடத்தி சொன்னோம், இந்தியாவை பாதுகாக்க அனைத்து ஜனநாயக சக்திகளே அகில இந்திய அளவில் அணிதிரளுங்கள், கைகோர்த்து வாருங்கள், களமாடுவோம் என்று தீர்மானம் நிறைவேற்றி டெல்லிக்கு சென்று சீதாராம் யெச்சூரி அவர்களையும் சுதாகர் ரெட்டி அவர்களையும் சந்தித்து, இனிமேலும் நீங்கள் காங்கிரஸையும் பிஜேபியையும் சமதூரத்தில் வைத்து பார்க்க வேண்டாம், தயவு கூர்ந்து காங்கிரஸோடு நில்லுங்கள், பிஜேபி ஆட்சிக்கு வருவதை தடுக்க வேண்டும் என்று, சின்ன கட்சி தான் என்றாலும் பெரிய சுமையை எடுத்துக்கொண்டு நாம் போய் முறையிட்டோம். இன்றைக்கு நாம் என்ன நினைத்தோமோ அது நடந்து கொண்டே இருக்கிறது. தோழர்களே, 2-1 நாட்களில் அறிவிப்பு செய்யப்படும். ஜம்மு காஷ்மீர் மக்களுக்கு துரோகம் இழைத்திருக்கிற மோடி அரசின் இந்த அடாவடி செயலை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நடத்துவோம், அதை விரைவில் அறிவிப்போம். நம்மால் ஆன போர்க்குரலை எழுப்புவோம், மாற்றுக்குரலை தொடர்ந்து எழுப்புவோம். ஜனநாயகத்தை பாதுகாக்க மேடையில் அமர்ந்திருக்கிற இந்த ஜனநாயக சக்திகளோடு, சான்றோர்களோடு என்றென்றைக்கும் கைகோர்த்து நிற்போம். நான் நன்றியால் நிறைந்து நிற்கிறேன். ஒருபுறம் எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி, மற்றொரு புறம் எனக்கு மிகப்பெரிய பெருமிதம். இந்த மேடையிலே அமர்ந்து நீங்களெல்லாம் செய்கின்ற ஆரவாரத்தையும் ஆர்ப்பரிப்பையும் பார்த்து கொண்டு, உங்களுடைய தலைவர் மீது நீங்கள் கொண்டிருக்கின்ற இந்த அன்பை பாசத்தை, அதை நீங்கள் வெளிப்படுத்துகிற விதத்தை எல்லாம் கண்டு நான் ரசித்து கொண்டிருக்கின்ற வேளையில், என்னுடைய நினைவலைகள் ஏறக்குறைய 25 ஆண்டுகள் பயணித்து சென்னை கடற்கரைக்கு போனது. மக்கள் தலைவர் ஐயா மூப்பனார் அவர்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் என்கிற இயக்கம் கண்டிருந்த காலம் அந்த காலம். இதை போன்ற
ஒரு மதச்சார்பற்ற அரசியலின் நெருக்கடியில் மதச்சார்பற்ற அரசியல் பேசிய ஒரே காரணத்திற்காக அவர் அரசியலிலே தனிமைப்படுத்தப்பட்டார். அந்த தேர்தலை சந்திக்க வேண்டிய காலகட்டம் வந்தபோது நாங்கள் எப்படியாவது உங்கள் தலைவர் தம்பி திருமா அவர்களையும் புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களையும் எப்படியாவது தமிழ் மாநில காங்கிரசின் கூட்டணியிலே சேர்த்து விட வேண்டும் என்று நானும் இன்றைய தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கின்ற என் அருமை நண்பர் அழகிரி அவர்களும் கோவண்ணாவை போன்றவருடைய ஆலோசனையின் பேரில் இவர்களை வந்து எப்படி சரி செய்து பிடிப்பது என்கிற ஆராய்ச்சியிலே பல நாட்கள் பல பொழுதுகள் கழித்தோம். இவர் வந்து நம்முடைய பேராசிரியர் நாகநாதன் சொன்னார், அது என்ன மீன் சொன்னார் எனக்கு பேர் வரல. ஆனால் எங்களை பொறுத்தவரை இந்த யானை எங்கள் கட்டுக்குள்ள அகப்படலை. இந்த யானைகள் நானும் அழகிரியும் கும்கி யானை மாறி இவரையும் சிந்தனை செல்வனையும் அப்படியே நெருக்கி முதல்ல பேசுவதற்கே வரமாட்டேன் என்று சொன்னார்கள். அப்போ வந்து அவர் என்ன சொன்னார்னா, தேர்தல் பாதை திருடர்கள் பாதை. தேர்தல் களத்திற்கே வரமாட்டேன். இவரை வந்து தேர்தல் களத்திற்கு கொண்டு வருவதற்கு முதல்ல உட்கார்ந்து பேசுவதற்கு எங்களுக்கு 9 நாள் பிடித்தது. அதற்கு பிறகு மெரினா பீச்சிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி கொண்டு வந்து ஒரு நாள் சவேரா ஹோட்டலில் உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பித்தோம். நான் அவரிடம் சொன்னேன், இவ்வளவு பெரிய இயக்கம் வைத்திருக்கிறீர்கள், இவ்வளவு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தொண்டர்களை வைத்திருக்கிறீர்கள், நீங்கள் போராடுவதற்கான காரணம் மிக வலியது. போராடுவது மட்டுமே வாழ்க்கையா, அல்லை போராடிய காரணங்களை நிறைவேற்றி கொடுக்கின்ற இடத்திலே நீங்கள் சட்டமன்றங்கள் நாடாளுமன்றத்திற்கு போவது முக்கியமா என்கிற கேள்வியை வலுவாக நான் வைத்தேன். இவரை சரி பண்றதை விட இந்த சிந்தனை செல்வனை சரி பண்றது மிக மிக சிரமமா இருந்து பாரு. இவரை ராத்திரி சரி பண்ணா அவர் பகல் அதை எடுத்துருவார். பிறகு ஒரு மாதிரி ரெண்டு பேரையும் சரி பண்ணி சத்தியமூர்த்தி பவனுக்குள்ள கொண்டு போயிட்டோம். தலைவரையா மூப்பனார் அவர்கள்ட்ட கொண்டு விட்டோம். தலைவரையா மூப்பனார் அவர்கள் தான் தமிழக வரலாற்றிலே முதல் முறையாக இவர் தோளின் மீது ஒரு கையையும் கிருஷ்ணசாமியினுடைய தோளின் மீது ஒரு கையையும் வைத்துக்கொண்டு அடித்தட்டு மக்களோடு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்கிற கோஷத்தை முதலில் கொடுத்தவர் தலைவர் மூப்பனார். பிறகு என்ன ஆச்சுன்னா, இவருக்கும் தலைவர் மூப்பனாருக்கும் ஒரு கெமிஸ்ட்ரி வந்து இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப தனியாக பேசி நாங்கள்லாம் வெளியே நிற்கக்கூடிய லெவலுக்கு ஆகிப்போச்சு. நான் உளமாற சொல்கிறேன், ஐயா மூப்பனார் அவர்கள் அவரை தான் பெறாத பிள்ளையாக நடத்தினார் என்பதை நான் நேராக, ஏன்னா இதையெல்லாம் ஒரு காலத்திலே பதிவு செய்ய வேண்டிய கட்டம் வந்திருக்கிறது என்று நான் எண்ணுகிறேன். எதிர்கால சமூகத்திற்கு இவைகளெல்லாம் மறந்துவிடக்கூடாது, தெரியாமல் போய்விடக்கூடாது என்பதற்காக. எவ்வளவு துடித்து போனார் என்று சொன்னால், ஒரு நாள் இவர் பயணம் வருகிறார், திண்டுக்கலுக்கு பக்கத்திலே வருகின்ற போது ஒரு பெரிய விபத்து. அந்த விபத்திலே சிக்கியவர் பெருத்த காயங்களோடு திண்டுக்கல் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்கிற தகவல் முதலில் தலைவர் மூப்பனாருக்கு தான் வந்தது. உடனே தலைவர் மூப்பனார் அவர்கள் பதறிய பதட்டத்தையும் அவருக்கு இருந்த அச்சத்தையும் நான் பார்த்து, உள்ளபடியே ஒரு தந்தை தன் தனையன் மீது எவ்வளவு கரிசனமும் கவலையும் வைத்திருப்பாரோ, அதை போல உடனடியாக அங்கே இருந்த மாவட்ட தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவரை உடனடியாக மருத்துவமனைக்கு அனுப்பி அவர்களை அங்கே முதல் உதவி செய்ய சொல்லி அவர்களை அப்படியே கொண்டாந்து நம்முடைய மலர் மருத்துவமனைக்கு கொண்டு வந்து அவர்களை அனுமதித்து அந்த சிகிச்சை முழுவதையும் ஐயா மூப்பனார் அவர்களே பார்த்தார்கள் என்பதுதான். இந்த பாசத்தை திருமா அவர்கள் ஒரு நாளும் மறக்கவில்லை. ஆகவே இன்று ஒரு தலைவர்
நான் அவரை தலித் சமூகத்திற்குமான மட்டுமான தலைவராக நான் பார்த்ததே கிடையாது. ஒரு நல்ல தலைவர்கள், விவரம் தெரிந்த தலைவர்கள், உணர்வு பூர்வமான தலைவர்கள், சமூக நீதியிலே நம்பிக்கை கொண்டவர்கள், சமய நல்லிணக்கத்திலே நம்பிக்கை கொண்டவர்கள். ஒரு காலகட்டத்திற்கு பிறகு அவர்கள் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திற்குமே தலைவர்களாக மாறுவதுதான், அதுதான் இயற்கை, அதுதான் நீதி, அப்படித்தான் அது வர வேண்டும். அந்த வகையிலே அவர்கள் நடந்து வந்த பாதையை நான் பார்க்கின்ற போது உள்ளபடியே நான் பெருமைப்படுகிறேன். அவரை வந்து தேர்தல் அரசியலுக்கு கொண்டு வருவதிலே வெற்றி பெற்ற நாங்கள் ஒன்றில் தோற்று போனோம். நாங்கள் எல்லாருமா சேர்ந்து அவருக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிடணும்னு நினைச்சோம். தலைவர் மூப்பனார் அடிக்கடி சொல்வார், உங்க நண்பர்கிட்ட கேளுமையா, ஒரு பொண்ணு பார்ப்போமே. கலைஞர் அவர்களே ஒருவேளை ஒரு பெண் பார்க்கறேன்னு சொன்னார் அவர்கிட்ட. ஆனால் அவர் திருமணம் செய்து கொள்ளவில்லை. அவர் ஏன் திருமணம் செய்து கொள்ளவில்லைங்கிறது எனக்கு அப்போ விளங்கலை. கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு நம்முடைய அருமை நண்பர் கோபண்ணா அவர்கள் பெரியாரும் பெருந்தலைவரும்ங்கிற ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்தில் நான் ஒரு சம்பவத்தை படித்தேன். பெரியார் சொல்கிறார், நான் ஒரு துறவி, காமராசரும் ஒரு துறவி, எனக்காவது மனைவி உண்டு, காமராசருக்கு அந்த மனைவி கூட இல்லை. சொன்ன வார்த்தை, அவர் எடுத்துக்கொண்டிருக்கிற பணி சாதி ஒழிப்பு போராட்டம். சாதி ஒழிப்பு போராட்டத்திற்கு மிகப்பெரிய துணிவு வேண்டும். அடுத்த வார்த்தை தான் முக்கியமான வார்த்தை. அந்த துணிவு எப்போது வரும் என்று சொன்னால், மனைவி மக்கள் இல்லாதவனுக்குத்தான் அந்த துணிவு வரும் சொன்னார். நான் அப்போதான் நினைச்சேன், நானும் ஒரு மொட்டை மரம், காமராசரும் மொட்டை மரம், என் அருமை நண்பர்களே இன்று திருமாவும் ஒரு மொட்டை மரம். நான் அநேக சில விஷயங்கள் அவரோட எனக்கு மாறுபாடான கருத்துலாம் உண்டு. ஆனால் அவருடைய அர்ப்பணிப்பை, அவருடைய ஈடுபாட்டை, அவர் இந்த இயக்கத்திற்கு சேர்த்திருக்கிற செழுமையை, வலிமையை, அவர் மட்டுமல்ல அவருடைய டீம் இருக்கு பாருங்க, திருமாவுடைய டீம் வந்து இஸ் எ வண்டர்ஃபுல் டீம், வண்டர்ஃபுல் டீம். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் பேரில் எனக்கு விருது கொடுத்திருக்கிறீர்கள். இங்கே சில கிறிஸ்தவ சகோதரர்கள் இருப்பார்கள் என்று நினைக்கிறேன். பிபிலியத்தில் ஒரு வார்த்தை உண்டு, புனித யோவான் அவர்கள் சொல்வார்கள், புனித யோவானை பார்த்து கேட்பார்கள், நீங்கள் தான் மீட்பரா என்று கேட்பார்கள். அவர் சொல்வார், நான் மீட்பர் இல்லை, மீட்பர் எனக்கு பின்னாலே வருகிறார், அவருடைய காலடி வாறுகளை கூட அவிழ்க்க நான் தகுதியற்றவன் என்று அவர் சொல்வார். அதை போல நான் காமராஜர் நடந்த புழுதியை கூட தொட தகுதி இல்லாதவன். அப்படி ஒரு தலைவர், சுதந்திர இந்தியாவின் வரலாற்றிலே சமூக நீதி பேசுகின்ற மாபெரும் தலைவர்கள் வாழ்ந்திருக்கின்ற அந்த நீண்ட நெடிய பட்டியலிலே சப்தம் இல்லாமல், ஆர்ப்பாட்டம் இல்லாமல், ஆரவாரம் இல்லாமல் சமூக நீதியினுடைய கதவுகளை முதல் முதலாக தமிழகத்திற்கு திறந்துவிட்ட மாபெரும் சரித்திரமுடைய மாபெரும் தலைவன், ஆலயங்களுக்குள்ளே போவதற்கு உனக்கு அனுமதி இல்லையா, உனக்கு தனி சுடுகாடா, உனக்கு தனி டம்ளரா, தெருவிலே நீ துண்டு போட்டு போக முடியாதா, நீ தலப்பா கட்ட முடியாதா என்று சொன்ன என்று செருத்த தலைவர் காமராஜர் அவர்கள் அதற்காக மாநாடு போடவில்லை, அதற்காக நீதி கேட்டு பெரிய போராட்டங்கள் நடத்தவில்லை, மிக அருமையாக செய்தார். அந்த சமூகத்திலிருந்து அழைத்து வந்தார் பரமேஸ்வரனை, அவரை அறநிலையத்துறை அமைச்சராக்கி எந்த கோவிலுக்கு போவதற்கு உனக்கு அனுமதி இல்லையோ, எந்த கோவிலில் உனக்கு அனுமதி மறுக்கப்பட்டதோ, அந்த கோவிலிலே அங்கே இருக்கின்ற அறங்காவலர்கள், அங்கே இருக்கின்ற அர்ச்சகர்கள், அங்கே இருக்கின்ற ஆசார
விரோதங்களை செய்கின்ற அந்த அருமையான அத்தனை மக்களும் உன்னை பார்த்தவுடனே பரிவட்டம் கட்டி மேளம் அடித்து உன்னை கர்ப்ப கிரகத்திற்கு கொண்டு போவதின் மூலமாகத்தான் சமூக புரட்சி வரும் என்று சொன்ன மாபெரும் தலைவர் காமராஜர் அவர்கள். சுதந்திர இந்தியாவினுடைய வரலாற்றிலே தமிழகத்திலே அதற்கு பிறகு அறநிலையத்துறையை தலித் சகோதரிடம் கொடுத்ததாக எனக்கு அறிவு எனக்கு வரலாற்று நினைவு இல்லை. அது மட்டுமல்ல நண்பர்களே, சுதந்திர போராட்டத்தினுடைய சுடரொளியாக விழுந்து நேர்மை நாணயம் பொது வாழ்க்கையிலே புனிதம் அப்பழுக்கற்ற அரசியலை செய்த தலைவர் கக்கன் அவர்களை உள்துறை அமைச்சராக்கி சமூக நீதிக்கு முதல் முதல் வித்திட்டவர். காவல் நிலையங்களிலே போலீஸ் நிலையங்களிலே நான் பார்த்திருக்கிறேன், எனக்கு விவரம் அறிய. சப்இன்ஸ்பெக்டரையும் ஏட்டையாவையும் எஜமான் என்று சொல்லி இடுப்பிலே துண்டை வைத்துக் கொண்டு என் சகோதரர்கள் நின்ற காலம் உண்டு. அவர்களையெல்லாம் எப்படி உயர்த்த வேண்டும் என்று நினைத்தார் என்று சொன்னால், அவர்களில் ஒருவரை அழைத்து உள்துறை அமைச்சரை வைத்து தமிழகத்தினுடைய காவல்துறை தலைவர் அவருக்கு சல்யூட் அடித்து விட்டார் என்று சொன்னால் அந்த அதிகார மாற்றம் நடக்கும் என்று எனக்கு மிக மகிழ்ச்சி. இந்த விருது கொடுப்பதற்கு என் அருமை தம்பி திருமா அவர்கள் தேர்ந்தெடுக்கின்ற நண்பர்களை நினைத்து நினைத்து நான் பெருமைப்படுகிறேன். ஆங்கிலத்திலே ஒரு அருமையான வார்த்தைகள் உண்டு, winners don't do different things but they do things differently என்று சொல்வார்கள். அதைத்தான் நாகப்பன் அவர்கள் லேசா சுட்டிக்காட்டினார். அம்பேத்கர் விருது பெறுவதற்கு ராம் என்று சொன்னால் அது என்ன காம்பினேஷன் அது? இது எவ்வளவு பெரிய செய்தி தெரியுமா நண்பர்களே? இது இன்று தமிழகத்திற்கு மட்டுமல்ல இந்தியா முழுவதுக்கும் உள்ள செய்தி. அவர் என்ன சொல்கிறார், நாங்கள் யாரையும் பிறப்பை வைத்து முடிவு செய்வதில்லை, அவர்கள் செயல்பாடுகளை வைத்துத்தான் எங்களுக்கு நெருக்கமானவர்கள் என்று சொல்கிறார். அவர் பிறப்பு வேற விஷயம், செயல்பாடுகள் தான் முக்கியம். கக்கனை கையை பிடித்துக் கொண்டு மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு அழைத்துச் சென்றவர் வைத்தியநாத ஐயர். பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களை இவ்வளவு பெரிய ஆளுமையாக மாற்றியது அம்பேத்கர் என்ற பிராமணர். ஆகவே ஹிந்து ராம் திருமாவின் கையை பிடித்து இன்னும் உயரமான இடத்திற்கு அழைத்து செல்வார் என்கிற எண்ணம் எனக்கு இருக்கிறது. சமூகத்திலே வந்து ஒருங்கிணைப்பு ஏற்பட வேண்டாம். சமூகம் தனித்தனி குழுக்களாக ஒரு நாளும் முன்னேற முடியாது. சமூகம் என்று ஏற்றத்தாழ்வுகளை மறந்து, கருத்து மாறுபாடுகளை மறந்து, நிறபேதங்களை மொழிபேதங்களை மறந்து வர்க்க இனமாக திரழுகிறதோ அன்றுதான் சமூகம் முன்னேற்றம் அடைய முடியும். ஆனால் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை சமூகம் முழுவதும் ஒரு மோதலையும் பதட்டத்தையும் உண்டு பண்ணுவதிலே அவர்கள் கண்கோளாக இருக்கிறார்கள். ரவிக்குமார் அவரோடு அருமையாக சொன்னார். அவர் சொன்னதை எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல, 10 லட்சம் வேலை வாய்ப்புகள் போய்விட்டன. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொழிலும் பெரும் தொழில்கள் மூடிக்கொண்டிருக்கின்றன. விவசாயிகள் தற்கொலை செய்தார்கள், கேட்பதற்கு யாரும் இல்லை. மாணவர்கள் தற்கொலை செய்தார்கள், கேட்பதற்கு யாரும் இல்லை. என் தலித் சகோதரனை உயிரோடு குளித்து தோலை உரித்தார்கள், கேட்பதற்கு ஆள் இல்லை. என் இஸ்லாமிய சகோதரன் சாப்பிடுவதற்கு கறி வைத்திருந்தான் என்பதற்காக தெருவிலே போட்டு வறுத்தெடுத்து அதை வீடியோ எடுத்து போட்டு பார்த்து மகிழ்ந்து சிரித்தார்கள், கேட்பதற்கு யாரும் இல்லை. இன்று என்ன நிலைமை வந்திருக்கிறது, பெரிய கார்பரேட் நிறுவனங்களுடைய பெரும் முதலாளிகள் தற்கொலை செய்கிறார்கள். 40,000 கோடி 50,000 கோடி முதலீடு போட்டு செய்து கொள்கின்ற அந்த பெரும் தொழிலாளிகளும் தற்கொலை, பெரும் முதலாளிகளும் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் என்று சொன்னால் இந்தியா எங்கே போகிறது?
அதை எப்படி தடுத்து நிறுத்துவது? இந்த சமூகத்தினுடைய மோதல்கள் நடப்பதின் காரணமாக அவைகளையெல்லாம் நாம் பார்க்க நாம் அனுமதிக்கப்படவில்லையா? ஊடகங்களை பார்த்தால் என்ன வாதம் நடக்கிறது? உத்தரப்பிரதேசத்திலே ஒரு அருமைக்குரிய தலித் சிறுமி பலவந்தப்படுத்தி கற்பழித்து புகார் சொன்ன ஒரே காரணத்திற்காக காவல் நிலையத்தில் அவருடைய தந்தையை கொலை செய்கிறார்கள். இன்றைக்கு வந்து டெல்லியிலே AIIMS மருத்துவமனையிலே உயிரோடு போராடி கொண்டிருக்கிறார். அவளுக்காக வாதாடிய வழக்கறிஞரும் இன்று உயிருக்காக போராடி கொண்டிருக்கிறார். அவருக்கு துணையாக இருந்த அவருடைய சிற்றன்னையும் ஒரு விபத்து என்று சொல்லி அது கொலையா விபத்தா என்பதை இனி விசாரணை முடிவு செய்யட்டும். நான் கேட்கிறேன், இதை பற்றி என்ன விவாதங்கள் நடக்கின்றன? பொதுத்தளத்திலே இவைகளை பற்றியெல்லாம் யார் கவலைப்படுவது? இந்த கொடுமைகளை எல்லாம் மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சொல்லி யார் நியாயம் கேட்கப் போகிறான்? ஆகவேதான் திருமாவினுடைய தலைமை, விடுதலை சிறுத்தைகளுடைய பங்கு காலத்தினுடைய மிகப்பெரிய தேவை. மிக கவனமாக இருங்கள். நாம் போராடுகிற நம்முடைய எதிரிகள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் நேர்மையானவர்கள் அல்ல. நம்மவர்களையே விலை பேசுவார்கள், நம்மவர்களையே கொண்டு போய் நமக்கு எதிராக பேச வைப்பார்கள். நமக்கு ஆதரவாக பேசுவது போல இரண்டு வார்த்தை பேசி பிற நம்மை பிரித்தாழ்வதற்காக நான்கு வார்த்தை சேர்த்து பேசுவார்கள். பெரிய தலைவர்களைப் போல காட்சியளிப்பார்கள், தத்துவம் பேசுவார்கள். ஆனால் அந்த ரங்கத்திலே அவர்களோடு அடிமடியிலே கை வைத்து பேரம் பேசுவார்கள். இன்னும் சில நாளில் தெரியும், ஒன்னொன்னா தெரியும். ஆகவேதான் இந்த நேரத்திலே எங்களை போன்றவருடைய கடமை என்னவென்று சொன்னால், தம்பி திருமா ரொம்ப வருத்தப்பட்டார், அண்ணே நீங்கள் நாடாளுமன்றத்திற்கு வரலையேன்னு சொன்னேன். கேட்டார் என்னைய, நான் தம்பி நான் தான் வரல, நீங்கள் இருக்கீங்களா போகிறோம் அப்படின்னு சொன்னேன். அவர் நாடாளுமன்றத்திலே ஒரு சமூகத்தினுடைய குரலாக மட்டும் நிச்சயமாக ஒலிக்க மாட்டார், தமிழர்களுடைய குரலாக ஒலிப்பார், ஏழைகளுடைய குரலாக ஒலிப்பார், சமூக நீதியினுடைய குரலாக ஒலிப்பார். அவர் போய் ராகுல் காந்தியை பார்த்துட்டு வந்தார். இவரை பார்த்தவுடனே ராகுல் காந்தி எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தார் என்பதை நான் தெரிந்து கொண்டேன். இவரை பற்றி எல்லாரிடமும் பேசினார். இவர் போய் பார்த்துட்டு, இவரும் ரவிக்குமாரும் போய் பார்த்துவிட்டு வந்த பிறகு, திருமாவை பற்றி அத்தனை தகவல்களையும் திரட்டி இப்படி ஒரு தலைவரா என்று வியந்து பாராட்டக்கூடிய அளவிற்கு ராகுல் வரக்கூடிய நாட்களிலே இந்த சமூக நீதியின்பால், ஜனநாயகத்தின்பால், மதச்சார்பற்ற அரசியலின்பால் நம்பிக்கை உள்ள கட்சிகள் தளர்ந்து விடாமல், தொய்ந்து விடாமல் தொடர்ந்து பயணத்தை மேற்கொள்வதன் மூலமாகத்தான் அடுத்த 5 ஆண்டுகளை நாம் கடக்க முடியும். இல்லை என்று சொன்னால் கோட்டையை பிடிப்பதற்குள்ளேயே நாம் உயிரிழந்துவிடுவோம். மிக்க நன்றி. வெறும் விருது மட்டும் கொடுக்கல அவர், வெறும் ஒரு பேப்பரில் விருது கொடுத்து அனுப்பிச்சிடுவாருன்னு நினச்சேன். கையில் ஒரு 50,000 சேர்த்து கொடுத்துருக்காரு. இப்போ எனக்கு ஒரு ஆசை, அவரை பார்த்த உடனே ஐயோ எவ்வளோ தாராளமாக இருக்காரு, அவருடைய தாராளத்தில் நமக்கும் கொஞ்சம் வேண்டாமா அப்படின்னு நினச்சேன். அவருக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன், இந்த 50,000த்தோடு நானும் ஒரு 50,000 தருகிறேன். நீங்களும் ரவிக்குமார் என்ன செய்யணும் தெரியுமா, டெல்லி AIIMS மருத்துவமனையில் போய் உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்ற அந்த அன்புக்குரிய அந்த குழந்தையை பார்த்து, அம்மா நீங்கள் பேசுவதே அவள் கேட்கக்கூடிய நிலையில் இல்லை என்று தெரியும், உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறாள். கற்பழித்த தன்னை பற்றி சாட்சியம் சொல்வதற்கு முன்னாலே கறுக்கப்பட்டவள். நீதி பிறழ்ந்து நிற்கின்ற ஒரு மாபெரும் வரலாற்று அவலத்திற்கு அவள் ஒரு உதாரணம். அவளுடைய சகோதரனிடமோ சகோதரியிடமோ அவர்கள் நெருங்கியவர்களும் யாரிடமோ இது விடுதலை சிறுத்தைகளின் காணிக்கை என்று சொல்லி அந்த 1,00,000 நீங்கள் கொடுக்க நன்றி. டாக்டர் அம்பேத்கருடைய
பெருமையை முதல் முதலாக நான் புரிந்து கொண்டது கொலம்பியா யூனிவர்சிட்டி இந்த பல்கலைக்கழகத்தில் நாம் எம்எஸ் ஊடகத்துறையில் ஜேர்னலிசமில் எம்எஸ் படிக்கும்பொழுது முதல் முறையாக அவரை பற்றி கேள்விப்பட்டது உண்டு அதுக்கு முன்னால் மாணவனாக இருக்கும்பொழுது இங்கே ஆனால் அவரோட பெருமையை புரிந்தது அங்கே தான் புரிஞ்சது எவ்வளவு படிப்பு தேராத படிப்பு அதாவது எம்ஏ பிஹெச்டி எம்எஸ்சி எக்கனாமிக்ஸ் டிஎஸ்சி எக்கனாமிக்ஸ் பாரட் லா அங்கே இருக்கும்போது குறிப்பாக கொலம்பியா பல்கலைக்கழகத்தினுடைய ஆந்த்ரோபாலஜி டிபார்ட்மெண்ட் ஆந்த்ரோபாலஜினா என்ன தமிழ் மாண்டவியல் ஆந்த்ரோபாலஜி டிபார்ட்மெண்ட்டில் ப்ரொஃபஸர் அலெக்சாண்டர் கோல்டன் வைசர் என்று அவர் ஒரு கருத்தரங்கில் அவருடைய ஒரு பிரில்லியன்ட் பேப்பரை அங்கே ப்ரெசென்ட் பண்ணார் அந்த பேப்பருடைய டைட்டில் த காஸ்ட் இன் இண்டியா தேர் மெக்கனிசம் ஜெனசிஸ் அண்ட் டெவலப்மெண்ட் இந்தியாவில் ஜாதிகள் அதோடைய அந்த மெக்கனிசம் அதோடைய ஜெனசிஸ் ஜெனசிஸ்னா பிறப்பு தோற்றம் வளர்ப்பு என்ற தலைப்பில் அவர் வந்து மே மாதம் 1916 கொடுத்ததாக அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியுது அவரை பற்றி பேசுனாங்க அங்கே இருக்கக்கூடிய அந்த ப்ரொஃபஸர்ஸ் அந்த இதில் பிறகு அந்த அவருடைய வாழ்க்கையை பற்றியும் அவருடைய கருத்துக்களை பற்றியும் அவருடைய புரட்சிகரமான அந்த அணுகுமுறையை பொறுத்தவரும் அதாவது காம்ப்ரமைஸாக செய்ய மாட்டார் சமரசம் செய்ய மாட்டார் எந்த எல்லா விஷயத்திலும் சொல்லலை ப்ராக்டிக்கலாகவும் இருப்பார் ஏன்னா காந்திஜியோடு சேர்ந்து அந்த அந்த ஒரு ஒரு இயக்கம் நடந்தது அந்த விவாதம் நடந்தது அந்த சர்ச்சை நடந்தது கடைசியில் அவங்க ஒரு ஒரு சொல்யூஷனுக்கு வந்தாங்க இருந்தாலும் எதில் விட்டு கொடுக்க மாட்டார்னா ஜாதி என்ற ஒரு கொடுமை ஒரு கர்ஸ் சாபம் செனியன் என்று கூட சொல்லலாம் ஜாதி என்ற அந்த கொடுமை தீண்டாமை என்ற அந்த கொடுமை இதில் வந்து அதை பற்றி பல பேர் எதிர்த்தவங்க இருந்திருக்காங்க ஆனால் என்ன டிஃப்ரென்ஸ்னா என்ன வித்தியாசம் என்றால் இதில் வந்து அவர் என்ன ஒரு முக்கியமான ஒரு தீர்வுக்கு வந்தார் அவருடைய கருத்து அந்த ஆராய்ச்சியில் ஆழமாக சிந்திப்பார் பல ரொம்ப கடுமையாக உழைத்து சிந்திப்பார் படிப்பார் ஆனால் ஒரு முக்கியமான முடிவுக்கு வந்தார் அது வந்து அவர் ஃபேமஸ் ஸ்டேட்மெண்ட் என்னவென்றால் பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி மஸ்ட் பி கன்வெர்டட் இன் டு சோஷியல் டெமோக்ரஸி அதாவது அரசியல் ஜனநாயகம் சமூக ஜனநாயகமாக மாற்றவில்லை என்றால் ஒரு யூஸும் கிடையாது ஜனநாயகத்துக்கு ஒரு இதுவும் கிடையாது எக்கனாமிக்ஸ் இதிலையும் பொருளாதாரத்துறையிலும் அவருக்கு ஒரு முற்போக்கான சில நேரங்களில் புரட்சிகரமான கருத்துக்கள் உண்டு ஃப்ரண்ட்லைனில் 2002 டாக்டர் வெங்கடேஷ் ஆத்ராயா என்ற ஒரு நல்ல கட்டுரை எழுதியிருக்கார் அதை பற்றி பல பேருக்கு தெரியாது டாக்டர் அம்பேத்கர் ஒரு கன்சர்வேட்டிவ் என்று ஒரு இம்ப்ரெஷன் இருந்தது ஆனால் லேண்ட் ரிஃபார்ம் நில சீர்திருத்தம் சுரண்டலை ஒழிப்பது இதை பற்றி ரோல் ஆஃப் த ஸ்டேட் இன் எக்கானமி இந்த விஷயங்களெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து முற்போக்கான ஒரு தெளிவான ஒரு பார்வையை நம் முன்னால் வைத்தார் அதனால் அவருக்கு பல சர்ச்சைகள் இருந்திருக்கலாம் ஆனால் அன்றைக்கு என்ன சொல்லுவாங்க அவர் ஒரு செக்ஷனல் லீடர் ஒரு பகுதியை ஒரு ஜாதியை சேர்ந்த ஒரு தலைவர் என்றெல்லாம் கொச்சைப்படுத்தி அவருக்கு எதிராக ஒரு இது செய்தார்கள் ஆனால் இன்றைக்கி நான் அதான் அதை எழுதியிருக்கேன் அதை பற்றி அன்றைக்கு இருந்தவங்களெல்லாம் விட அன்றைக்கு பெரிய ஃபேமஸாக இருந்தவங்களெல்லாம் விட இன்றைக்கு டாக்டர் அம்பேத்கருடைய புகழ் தான் மேலே இருக்குது ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் ஸ்டாண்ட்ஸ் டாலர் டுடே தேன் இன் இஸ் லைஃப் டைம்
இது வந்து ஒரு எக்ஸாஜரேட்டட் ஸ்டேட்மெண்ட் இல்லை, மிகைப்படுத்தி சொல்கிறது இல்லை, உண்மை. ஏன்னா அது ஒரு மாஸ் மூவ்மெண்ட் இருக்குது, அவரை சேர்ந்த லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் அவருக்கு அவர் புகழுக்கு பின்னால் இருக்காங்க, அவர் கருத்துக்கு பின்னால் இருக்காங்க. ஆனால் பல மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்குது. இன்றைக்கி அவர் இருந்தால் வேறு புதிய கருத்துக்கள்லாம் கொடுத்துருப்பார். ஏன்னா அவர் மாதிரி ஒரு அறிவு ஜீவியை பார்க்க முடியாது. பல பிரில்லியன்ட் பீப்புள் இருந்திருக்காங்க, ஜவஹர்லால் நேரு, காந்திஜி, பல நம் இது பெரியார், அண்ணா, கலைஞர், சில பேர் நிறைய படிச்சிருக்காங்க, சில பேருக்கு வாய்ப்பு இல்லை படிக்கிறதுக்கு. இருந்தாலும் அவங்க வந்து அறிவு ஜீவிகள் என்று சொல்லலாம், எழுத்தாளர்கள், அவங்க பெரிய இன்டலெக்சுவல்ஸ், கான்ட்ரிபியூட்டர்ஸ் ஆஃப் ஐடியாஸ். ஆனால் எனக்கு தெரிஞ்சு எந்த அரசியல் தலைவரும் டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கருடைய படிப்புக்கோ ஞானத்திற்கோ சமமாக இருக்க முடியாதுங்கிறது தான் உண்மை. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1938 பாம்பே மும்பையில் நடந்த ஒரு பெரிய கூட்டத்தில் அவர் ஒரு சவால் விட்டார். ஐ ஹவ் டெஃபினெட்லி ரெட் ஸ்டூடியஸ்லி மோர் புக்ஸ் இன் த கம்யூனிஸ்ட் ஃபிலாசபி தேன் ஆல் கம்யூனிஸ்ட் லீடர்ஸ் ஹியர் என்று ஒரு இது சொன்னார். கம்யூனிசத்தை பற்றியும் அந்த தத்துவத்தை பற்றியும் ஆழமாக படித்திருக்கிறார் அந்த இதில். அதனால் டாக்டர் அம்பேத்கருடைய பெருமை, அவருடைய பெருமையை விட முக்கியத்துவம் என்று சொல்லலாம், மையமான கருத்துக்கள், அவர் எழுப்பிய கேள்விகளுக்கு இன்றைக்கும் சரியான பதில் கிடைக்கவில்லை நம் சமுதாயத்தில். அதனால்தான் இந்த கொடுமைகள் நடக்கின்றன இன்றைக்கும். காஸ்ட்டை ஒழிக்கணும்னு இந்தியாவில் சுதந்திரம் வரும்போது எல்லாரும் பேசினாங்க, அவ்வளோ சுலபமாக அது போகாது, அந்த செனிய, அந்த கொடுமை, அந்த கர்ஸ். அதனால் அம்பேத்கர் சுடர் என்ற இந்த விருது பெற்றதற்கு எனக்கு ஒரு தனி பெரு மகிழ்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. என் அருமை நண்பர் எழுச்சி தமிழர் அவர்களை அவரை பற்றி ஒன்று சொல்லணும், உங்களுக்கெல்லாம் தெரியாது எவ்வளோ கடுமையாக அவரும் அந்த பல வேலைகளுக்கு நடுவில் ரிசர்ச் செய்தார். எங்கள் ஆஃபீஸுக்கு வருவார், என் ரூமில் உட்காருவார், இந்த ஆர்கைவ்ஸில் பழைய விஷயங்களெல்லாம் படிப்பார். டி மீனாட்சிபுரம் அந்த விஷயத்தில் பிஹெச்டி வாங்கினவர் விஜய் சங்கர், ஃப்ரண்ட்லைன் எடிட்டருக்கு தெரியும். நாங்கள்லாம் இது அஸ்டானிஷ்டாக இருப்போம், எப்படி இவ்வளோ வேலைக்குள்ளே எப்படி நீங்கள் படிக்கிறீங்களா அப்படின்னு. நீங்களே ஆராய்ச்சி செய்கிறீங்களா இல்லை வேறு அசிஸ்டண்ட் வச்சு செய்கிறானா, இல்லை இவரே வருவார். அதனால் அது ஒரு அருமை நண்பர் டாக்டர் விஸ்வநாதன் சொல்கிற மாதிரி இந்த அளவுக்கு ஒரு இளைஞருடைய இளைஞர்களை இன்ஸ்பயர் பண்ணி கொண்டு போகிற அரசியல் தலைவரை பார்க்கறது ரொம்ப கடினம். கடைசியாக இன்றைக்கு இந்த விருதுகள் கொடுத்தது இன்னொரு பெருமை என்றால் என்னுடைய ஃபெலோ அவார்டீஸ் டாக்டர் விஸ்வநாதன்லேருந்து ஆரம்பிக்கிறேன். அவர் செய்த சாதனைகள் டெரிஃபிக். அவர் வந்து உயர்ந்தார், முதல்ல அரசியலிருந்து இப்போ பெரிய எஜுகேஷனிஸ்டானது உயர்ந்தார் என்று சொல்லலாம். டாக்டர் அம்பேத்கர் அதை அங்கீகார அதை ஒத்துக்கொண்டு இருப்பார், நீங்கள் செய்தது கரெக்ட் என்று. டாக்டர் நாகப்பன் அவர் அவருக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களை பற்றி கொஞ்சம் சொன்னார் என்கிட்ட, ஆனால் இன்னைக்கு எப்படி பேசினார், என்ன அழகான கருத்துக்களை ஒரு பவர்ஃபுல்லாக கொண்டு வந்தார். அருமை நண்பர் பீட்டர் அல்ஃபான்ஸ், பீட்டர் வழியிலேயே நானும் எனக்கு கொடுத்த அந்த பரிசை கொடுத்து நானும் அதே அவர் செய்கிறதே செய்கிறேன், அதிலே ஆட் பண்ணலாம். நண்பர் நல்லி குப்புசாமி இங்கே இல்லை, அவர் பல சாதனைகள் புரிந்திருக்கிறார், அவரும் படிப்பாளி. ஆனால் அவருக்கும் என் வாழ்த்துக்களையும் எல்லா விருதுகளை பெற்றவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்து கொண்டு
எழுச்சி தமிழர் அவர்களுக்கு ஸ்பெஷலாக தேங்க் பண்ணி உங்கள் எல்லாரையும் தேங்க் பண்ணி இவ்வளோ நேரம் உட்கார்ந்து கேட்குறது அவ்வளோ ஈஸி இல்லை பண்ணது. தேங்க்யூ.